தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் எப்போவுமே தப்பாகவே நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் கடவுள் நிம்மதியே கொடுக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை நரகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதியும் சுகமும் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கான கதை தான் இது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த நாட்டு அரசர் தன் குடிமக்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன் நாட்டின் ஏழை மக்களுக்கு தான தர்மம் கொடுக்கறாரு. ஒரு வாரம் அன்னதானம், ஒரு வாரம் பணம் காசு தானம், ஒரு வாரம் பொருள் தானம்னு நிலைமைக்கு தகுந்த மாதிரி ஏழை மக்களுக்கு அரசர் தானம் செய்யறாரு. அந்த நாட்டுல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த விவசாயி என்னதான் விழுந்து விழுந்து உழைச்சாலும் 3 பிள்ளைகளுக்கு தான் வயிறார சோறு போட முடிஞ்சுது. அதனால வீட்டுல பசியும் பட்டினியும் தான் மிஞ்சுது. ஞாயிற்றுக்கிழமை அரசர் அன்னதானம் போடும் போதுதான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் போட போறாங்கன்னு சொல்றாங்க. விவசாயி வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சாமி கிட்ட வேண்டிட்டு போறாரு. கடவுளே, இன்னைக்கு அரசர் யாருக்குமே அன்னதானம் போடக்கூடாது. இன்று என் குடும்பத்துக்கு மட்டும்தான் அவர் அன்னதானம் போட. நான், என் மனைவி, குழந்தைகள் வயிறார சாப்பிடணும். வடை, பாயசம், கூட்டு, பொரியல்னு எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கடவுள் கிட்ட வேண்டாரு. தன் மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த அரசர் ஏன் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு? தேவையில்லாத வேலை. நம்மள மட்டும் கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் இல்லையா? மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டே அன்னதானம் சாப்பிட கிளம்புறாங்க அந்த குடும்பம். அன்னதான கூடத்துல தன் 5வது மகன் வயிற்று வலியால துடிக்கிறான், 8வது மகள் காய்ச்சலால அவதிப்படுறா. இதனால சாப்பாடு நிம்மதியா சாப்பிட முடியாம வீட்டுக்கு கிளம்புது அந்த குடும்பம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்று பணம் காசு தானம் தரப்படும்னு சொல்ல விவசாயி கடவுள் கிட்ட வேண்டாரு. கடவுளே, எனக்கு மட்டும் அதிக பணம் அரசர் கொடுக்கணும், மற்றவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப கொஞ்சமா அரசர் பணம் தானம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டே போறாரு அந்த விவசாயி. அங்க எல்லாருமே வரிசையில நின்று பணம் காசு மூட்டைகளை வாங்குறாங்க. விவசாயிக்கு 1000 பொற்காசு மூட்டை கிடைக்குது. வழியில சந்தோஷமா பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாரு விவசாயி. அப்போ ஒரு திருடன் ஓடி வந்து அந்த 1000 பொற்காசுகள் மூட்டையை எடுத்துக்கிட்டு ஓடிடுறான். விவசாயிக்கு மனசு கஷ்டமா போயிடுச்சு. மறுபடியும் அரசர்கிட்ட போய், அரசே, என் பணம் திருட்டு போயிடுச்சு, திரும்பவும் ஏதாவது பணம் காசு கொடுங்க, நான் 10 பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், வறுமையில இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு அரசர் சொல்றாரு, எங்கள் அவை விதிப்படி தான தர்மம் கொடுக்கும் கெடு முடிந்து விட்டது, மீண்டும் அடுத்த ஞாயிறு வாருங்கள்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த வாரம் பொன் பொருள் தானம் தராங்கன்னு கேள்விப்படுறாங்க. இன்னைக்கும் விவசாயி தனக்கு மட்டும் அரசர் அதிக பொண்ணும் பொருளும் தரணும்னு வேண்டிக்கிட்டே போறாரு. அப்போ விவசாயிக்கு ஒரு மாணிக்கக்கல் கொடுக்கறாரு அரசர். அந்த மாணிக்கக்கல்லை விவசாயி கையில் கொடுக்கும் போது அரசர் என்ன சொல்றாரு தெரியுமா? விவசாயி, இந்த கல் விலை மதிப்பற்றது, எனவே இதை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி கொடுக்கறாரு அரசர். விவசாயிக்கு அந்த மாணிக்கத்தின் அருமை தெரியல. அது ஏதோ நகையில ஒட்ட வைக்கிற ஜொலிக்கும் கல்னு நினைச்சிட்டாரு. ஆமா, வீட்டுல குண்டுமணி நகை கூட இல்ல, நான் எதுல இந்த மாணிக்கத்தை கொண்டு போய் பதிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு குடத்துல அந்த கல்லை வச்சிடுறாரு அந்த விவசாயி. இந்த கல் வீட்டுல இருந்தா அதிர்ஷ்டம் வரும் போல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே தினமும் அந்த மாணிக்க கல்லை எடுத்து எடுத்து கும்பிடுறாரு அந்த விவசாயி. ஒரு வாரம் கழிஞ்சுது. ஒரு நாள் விவசாயியின் மனைவி தண்ணி பிடிக்க குடத்தை ஆத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க குடத்தை ஆத்துல கவிழ்த்து நல்லா கழுவின பிறகு தண்ணியை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அதுக்குள்ள மாணிக்கக்கல் இருந்ததோ அது தண்ணிக்குள்ள விழுந்ததோ எதுவுமே தெரியாம விவசாயி மனைவி வீட்டுக்கு கொண்டு போறாங்க. மறுநாள் விவசாயி மனைவியிடம் மாணிக்கக்கல்லை பத்தி கேட்டு விசாரிச்சப்பதான் அது ஆத்து தண்ணியோட போயிடுச்சுன்னு புரிஞ்சுது. விவசாயி மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த மாணிக்கக்கல் வீட்டுல இருந்தா அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் போல, இனி அதிர்ஷ்டமும் வர வாய்ப்பு இல்லைன்னு புலம்பிக்கிட்டே அரண்மனைக்கு போறாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை மளிகை பொருட்கள் தானம் தராங்களாம்னு ஒருத்தர் சொல்ல விவசாயி மனசு இந்த முறை எந்த சஞ்சலமும் இல்லாம இருக்கு. இப்ப விவசாயி கடவுள்கிட்ட என்ன வேண்டாரு தெரியுமா? கடவுளே, எப்பவோ நான் எல்லா தானமும் எனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு கேட்பேன், ஆனால் எதுவுமே எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு தெரிஞ்சும் போச்சு. இனிமே எனக்கு எந்த தானமும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எல்லா தானமும் என் போன்ற ஏழை மக்கள் அதிகம் பேர் பெற்று பயனடையட்டும்னு வேண்டிக்கிட்டே வரிசையில் நிற்கிறாரு. ஒவ்வொருத்தராக போய் பெரிய பெரிய மூட்டைகள், உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கடுகு, சீரகம்னு தங்களுக்கு கிடைச்ச மூட்டையை வாங்கிட்டு வராங்க. இப்போ விவசாயி முறை வருது. அவருக்கு ஒரு மூட்டை பொறி கிடைக்குது. பருப்பாக இருந்தால் உபயோகமாக இருந்திருக்கும், பொறி கிடைச்சிருச்சேன்னு நொந்துக்கிட்டே விவசாயி அந்த பொறி மூட்டையை பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல வாழ்கிற மீன்களுக்கு இரையா போட நினைக்கிறாரு. பொறிய கொட்டின வேகத்துக்கு மீன்கள் ஓடி வந்து லபக் லபக்னு வாயை பிளந்து சாப்பிடுது. இதை பார்த்த விவசாயிக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சு. நல்ல வேலை, பொறி மூட்டையால் எனக்கு எந்த பயனும் இல்லாமல் போனாலும் மீன்களுக்காவது உபயோகமாக இருந்துச்சேன்னு மனசை சமாதானப்படுத்தினப்ப தான் விவசாயி அந்த காட்சியை பார்க்குறாரு. பொறியை தாவி தாவி சாப்பிட்டுட்டு இருந்த மீன்களில் ஒரு மீன் மட்டும் திறந்த வாயை மூட முடியாமல்
அவதிப்பட்டுச்சு. அதை பார்த்த விவசாயி அதன் வாய்க்குள்ள ஏதோ ஒண்ணு மின்னறத பாக்குறாரு. அந்த மீனின் தவிப்பை நிறுத்த அதன் வாயில ஒரு குச்சியை விட்டு அந்த மினுமெனுக்கும் பொருளை எடுக்கிறாரு. அது அவர் தொலைச்ச மாணிக்க கல்லா இருந்துச்சு. விவசாயி அதை பார்த்துட்டு சந்தோஷம் ஆயிடுறாரு. இதையெல்லாம் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த யோகி ஒருத்தர் விவசாயி கிட்ட வந்து சொல்றாரு, விவசாயியே, இதுநாள் வரைக்கும் நீ சுயநலமா யோசிச்சுட்டு இருந்த, எல்லா தானமும் உனக்கே கிடைக்கணும்னு நினைச்ச, அந்த நினைப்புனால உனக்கு கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாமலே போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நீ தானம் வாங்க போனப்ப எல்லா தானமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்ச, அந்த பரந்த மனப்பான்மை தான் நீ இழந்ததை நீ திரும்ப வாங்கிட்ட. அன்னைக்கு உன்கிட்ட இருந்த 1000 பொற்காசு திருடுனானே அந்த திருட, அவன்கிட்ட இருந்த அந்த பொற்காசுகளை நான் தான் பிடுங்கி வச்சிருக்கேன். இந்த உன் 1000 பொற்காசுகள் எடுத்து செல். அரசர் கொடுத்த அந்த மாணிக்கக்கல் பல லட்சம் ரூபாய் மதிப்பு பெறும். அந்த மாணிக்கக்கல்லை வித்துடு. அந்த பணத்தை கொண்டு பிள்ளைகளை நல்லபடியா காப்பாத்துன்னு சொல்லி விவசாயி அனுப்புறாரு அந்த யோகி. இப்ப விவசாயி எல்லாமே புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்பவும் நாம சுயநலமா சிந்திச்சுக்கிட்டோம், மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டும் இருந்தா அதனால விளையிற கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் எல்லாம் நம்ம தலையில வந்துதான் பாரமா உட்காரும். இதன் காரணமா நமக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போயிடும். நாம பரந்த மனப்பான்மையோடு எந்த செயலை செஞ்சாலும் அது நம் மனதிற்கு நிம்மதியை கொண்டு வருவதோடு நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நிம்மதியை கொடுக்கும். சுயநலத்தை அழித்து விடு, சுகமாக வாழ்ந்து விடு அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.